அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கிறதா இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வங்கக்கடல்ல உருவான நிவர் புயலானது தமிழகத்துல கரையை கடக்கும் போது பல மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கு மேலும் இப்போ அந்த சேதங்கள் எல்லாத்தையுமே தமிழக அரசாங்கம் விரைவா சரி பண்ணிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த நிவர் புயல் மூலியமா ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமா தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளாயிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அந்த தகவல்ல இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கிறதாவும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது டிசம்பர் ஒன்னாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று எப்ப வேணா புயலா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலு வலுப்பெற்றா கண்டிப்பா அந்த புயலானது தமிழகத்துல தான் கரையை கடக்க இருக்கிறதாவும் அப்படி தமிழகத்துல கரையை கடக்கும் போது பல மாவட்டங்கள் இந்த புயல் மூலியமா அதிகமான சேதங்களுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிவர் புயல் மூலியமா உருவான பாதிப்புல இருந்தே தமிழக மக்கள் இன்னும் மீண்டு வர முடியாம இருந்துட்டு இருக்க நிலையில இப்போ அடுத்ததா இன்னொரு புயல் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளதா சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க இந்த ஒரு தகவலானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஒரு மீள முடியாத சோகத்தையும் இப்போ உருவாக்கியிருக்கு மேலும் இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள் வந்துட்டு இருக்கு வானிலை ஆய்வு மையம் அடுத்து வரப்போற நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாக இருக்கிறதா சொல்லியிருக்கதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க